வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் நிர்மலா விஜய் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ப்ரோபயோட்டிக்ஸ்னால் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, ஸோ அதோட அவசியம் என்னன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குடலோட ஆரோக்கியத்தில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து எவ்வளோ ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது, நம்மளோட ஸ்கின்ல இருக்குது, நம்ம வாயில் தொடங்கி ஆசன வாய் வரைக்குமே வந்து நிறைய எக்கச்சக்கமான பாக்டீரியாஸ் இருக்குது. முக்கியமாக குடல் பகுதியில் வந்து குட் பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. பொதுவாக பாக்டீரியாஸ் அப்படின்னாலே வந்து கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது, குட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ நல்ல பாக்டீரியாஸ்களும் இருக்குது. ஸோ முக்கியமாக நம்ம குடல் பகுதியில் தான் அதிகமாக இருக்குது. அந்த குட் பாக்டீரியாஸை தான் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்ஸோட முக்கியத்துவம் என்ன, இந்த குட் பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால என்ன நன்மைகள் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இம்யூனை நல்லாவே பூஸ்ட் பண்ணக்கூடியது, நம்முடைய கட் ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, டைஜஷன் ஆகட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கட் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெட்ட பாக்டீரியாஸோட எதிர்த்து போராடுறதுக்கும் வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப தேவைப்படுது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஸோ கட் ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்முடைய குடலோட ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும். அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச உணவுகளை தினமும் நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, இந்த கேன் ஃபுட்டு, இந்த பேக்டு ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய குடலோட ஆரோக்கியம் கெட்டு தான் போகும். ஸோ அதனால் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குட் பாக்டீரியாஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்முடைய குடலோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனை வரலாம், அதாவது வீக்கம் ஏற்படுறது, ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரலாம், இல்லை அல்சர் வரலாம், இன்னும் நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதாவது குடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ கட்டோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து குட் பாக்டீரியாஸ் அதிக அளவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, அப்போ அந்த குட் பாக்டீரியாஸை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடி சிம்பிளாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சில உணவுகளை வச்சே நம்ம வந்து குட் பாக்டீரியாஸை அதிகப்படுத்திக்க முடியும். இப்போ நிறைய கடையில் வந்து பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு, ப்ரோபயோட்டிக் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு, ப்ரோபயோட்டிக் நிறைஞ்ச இது அப்படின்ட்டு நிறைய பேக்கட் ஐட்டம்ஸ் நிறைய வந்துருச்சு. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து சில ஐட்டம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச உணவுகளாக நீங்கள் அதை எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நம்முடைய தாத்தா பாட்டிகள், நம்முடைய அம்மாக்கள் ஏன் நம்ம கூட சாப்பிட்ருப்போம், பழைய சாதம். இதை வந்து இங்கிலீஷில் ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நீராகாரம் சொல்லலாம், பழைய சோறு, ரெண்டுமே வந்து ப்ரோபயோட்டிக் நிறைஞ்ச ஒரு உணவுன்னு தான் சொல்லணும். இதை சாப்பிட்றது மூலயமா நம்ம வயிற்றில் வந்து குட் பாக்டீரியாஸ் அதிகமாகும். பிகாஸ் நம்ம வந்து இதெல்லாம் புளிக்க வச்சு, ஓவர் நைட் நம்ம புளிக்க வச்சு தான் நம்ம அடுத்த நாள் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் வந்து இதில் வந்து புளிக்க வைக்கிறதுனால குட் பாக்டீரியாஸ் அதில் அதிகமாக இருக்கும். ஸோ பழைய சோறு நீராகாரம் எடுத்துக்கலாம். இட்லி தோசை இதுவுமே நம்ம புளிக்க வச்சு தான் செய்கிறோம். ஸோ இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றது மூலயமாவும் வந்து நம்ம உடம்புல வந்து குட் பாக்டீரியாஸ், நம்ம கட்டில் வந்து குட் பாக்டீரியாஸ் அதிகமாகும். கூழ் சொல்லலாம், ராகி கூழ் ஆகட்டும், கம்மங்கூழ் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்றது மூலிமா இதெல்லாம் ப்ரோபயோட்டிக் நிறைஞ்ச உணவுகள். அடுத்தது வந்து முக்கியமானது தயிர். தயிர் மட்டும் இல்லை, அது மோராக கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து குட் பாக்டீரியஸ் அதிகமாக இருக்குது. சுண்டை வற்றல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஊறுகாய், வீட்டில் செஞ்ச ஊறுகாய் நல்லது, கடையில் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, வீட்டில் செஞ்ச ஊறுகாய் அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது. ஸோ பன்னீர் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து குட் பாக்டீரியாஸ் அதிகமாகவே இருக்கும், இதெல்லாம் ப்ரோபயோட்டிக் நிறைஞ்ச உணவுகள். ஸோ இதை சாப்பிட்றது மூலிமா நம்முடைய குடலோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடலோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும், ஸ்கின்னுக்கு நல்லது, நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும், கட்டோட ஹெல்த்துக்கு நல்லது, கெட்ட பாக்டீரியாஸோட எதிர்த்து போராடுற தன்மையும் அதுக்கு இருக்கும். ஸோ வயிற்றில் குட் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கிறது நல்லது தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி நம்ம உணவுகளில் வந்து ப்ரோபயோட்டிக் உணவு வந்து சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தயிர் இல்லை கூழ் இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இதை நீங்கள் டெய்லி சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதனுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம், குடலோட ஆரோக்கியம் தான் நம்முடைய ஒட்டு மொத்த ஆரோக்கியமே. ஸோ அதை மறந்துடாதீங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப அவசியமானதும் கூட. ஓகே வர்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.